கணக்கு பாடம் ஒன்று, எண்களை அறிவோம். கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, ஒன்னுலேருந்து 99 வரைக்கும் இருக்க எண்களை என்னவோ எழுதவும் தெரிஞ்சுக்க போகிறோம். கற்பித்தல் நேரம். தேவையான பொருட்கள் மணிச்சரங்கள் 9, உதிரிமணிகள் 9, 1 99 வரையிலான எண் அட்டைகள். மேசைக்கு மேலே டேபிளுக்கு மேலே ஒரு பெட்டியை வச்சு அதில் சில உதிரி மணிகளையும் 9 மணிச்சரங்கள் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. தன்னார்வல 2 மணிச்சரங்களையும் 20 அப்படின்ற எண் அட்டையும் எடுத்து காமிக்கணும். எடுத்து காமிச்சு 20 அப்படின்னு சொல்லிட்டு கரும்பலகையில் 20 அப்படின்னு எழுதணும். பெட்டியில் இருக்க ஒரு உதிரிமணியை எடுத்து 2 மணிச்சரங்கள் இருக்கு இல்லையா ஆல்ரெடி அது கூட அந்த ஒரு மணியை சேர்த்து 20 1 சேர்ந்தா 21 அப்படின்னு சொல்லிக்கிட்டே 20 அப்படின்ற எண்ணட்டையில் இருக்குல்ல 0 மேலே 1 1 எண்ணட்டையை வச்சு 21 அப்படின்னு காமிக்கணும். கரும்பலகையிலையும் அதை எழுதணும். இதே போல 29 வரைக்கும் இவங்க செய்யணும். கடைசியாக 20 10 அப்படின்னு சேர்க்கும்போது 2 மணிச்சரங்கள் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. ஏற்கனவே இருக்க 9 மணிகளோட 1 மணியை சேர்த்திங்க அப்படின்னா புதுசாக 1 மணிச்சரம் கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி இருக்க 2 மணிச்சரங்களோட புதுசாக கிடைச்ச மணிச்சரத்தையும் சேர்த்து 3 10 மணிச்சரங்கள் அதாவது 30 கிடைச்சிருக்கு அப்படின்றத மாணவர்களுக்கு சொல்லுங்கள். எண்ணட்டையை காமிச்சு கரும்பலகையிலையும் எழுதுங்க. இந்த செயல்பாட்டை 31 40, 41 50, 51 60, 61 70, 71 80, 81 90, 91 99 வரைக்கும் செஞ்சு காட்டணும். பயிற்சி நேரம் குழு செயல்பாடு 1. தேவையான பொருட்கள் எண் அட்டைகள் அதாவது 10 90, 1 9, அப்புறம் 1 99, காகித பந்துகள், உதிரி குச்சிகள், குச்சி கட்டுகள், இதெல்லாம் தேவையான எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. தரையில் இடதுபுறம் அதாவது லெஃப்ட் சைடில் 9 வட்டங்கள் வரைஞ்சி 10 20 30 இந்த மாதிரி 90 வரைக்கும் இருக்க எண் அட்டைகளை வைக்கணும். வலதுபுறம் அதாவது ரைட் சைட்லேயும் இதே மாதிரி 9 வட்டங்கள் வரைஞ்சி அதுக்குள்ள 1 2 இந்த மாதிரி 9 வரைக்கும் இருக்கு இல்லையா எண் அட்டைகள் அதனை வைக்கணும். மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து முதல் குழுவிலேருந்து 2 மாணவர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு பந்தை கொடுக்கணும். அந்த மாணவர்களை ஒருத்தர் இடப்பக்கமாக அதாவது 10களோட எண் அட்டைகளை நோக்கியும் இன்னொரு வர வலப்பக்கமாக 1களோட எண் அட்டைகளை நோக்கியும் பந்தை வீச சொல்லுங்கள். இன்னொரு குழுவினர் என்ன செய்யணும் அப்படின்னா பந்துகள் எந்த வட்டங்களை முதல்ல தொடுதோ அந்த 10கள் வட்டம் 1கள் வட்டத்தை தொடும் இல்லையா அந்த எண் அட்டைகளில் இருக்க எண்களை சேர்த்து கிடைக்கிற 2 இலக்க எண்ணை உருவாக்கி காமிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு 58 இந்த 2 எண் அட்டைகளில் பந்து விழுந்திருக்கு அப்படின்னா 58 அப்படின்ற எண் அட்டையை அவங்க காமிக்கணும். எல்லா மாணவர்களும் எண்களில் முழுமையாக பயிற்சி பெற வரைக்கும் குழுவில் மாற்றி மாற்றி இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடணும். குழு செயல்பாடு 2. தேவையான பொருட்கள் எண் அட்டைகள் 1 99 வரைக்கும், தென்னங்குச்சிகள் பெரியது 9, சின்ன சின்ன குச்சி இருக்கும்ல அது 9 எடுத்துக்கோங்க. மாணவர்களை 5 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் தென்னங்குச்சிகள் பெரிது 9, குட்டி குட்டி குச்சிகள் 9 கொடுக்கணும். இப்போது பெரிய தென்னங்குச்சிகள் 10களையும் சின்ன சின்ன தென்னங்குச்சிகள் 1களையும் குறிக்கும் அப்படின்றத மாணவர்கள்கிட்ட சொல்லுங்கள். குழுவில் ஒரு மாணவர் குச்சிகளை குவியலாக போட்டு அதுக்கப்புறம் கவனமாக எந்த குச்சி மேலேயும் மோதாமல் அதை தனியாக எடுக்கணும். அந்த ஒரு குச்சியை கைகளால் அதுக்கப்புறம் எல்லா குச்சிகளையும் இந்த குச்சி இருக்குல்ல ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க இல்லையா இந்த குச்சியை பயன்படுத்தி எதுவும் அசையாமல் ஒவ்வொன்றா எடுக்கணும். குச்சி எடுக்கும்போது வேறு ஏதாவது ஒரு குச்சி நகண்டுருச்சு அப்படின்னா அவங்க உடனே ஆட்டத்தை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் அவங்க அசையாமல் எடுத்த பெரிய குச்சி சின்ன குச்சி எண்ணிக்கை இருக்குல்ல அதுக்கு ஏற்ற எண்ணெய் அட்டையை எடுத்து காமிச்சு அந்த எண்ணெய் வந்து சத்தமாக சொல்லி குறிப்பேட்டில் எழுதணும். அடுத்து மாணவர்கள் ஆட்டத்தை தொடரணும். ஒவ்வொரு குழுவிலையும் அதிக குச்சிகளை யார் எடுக்கிறாங்களோ அவங்களே வெற்றியாளர். அவங்கள நீங்கள் பாராட்டவும் செய்யணும்.
எழுதி பழகுவேன். தன்னார்வலர் ஒன்னிலிருந்து 99 வரைக்கும் இருக்கிற எண்களை குறிப்பேட்டில் கீழே காண்ற மாதிரி மாணவர்களை எழுத வைக்கிறோம். மதிப்பீடு 1. தன்னார்வலர் ஆணி மணி சட்டத்துக்கு பதிலாக மணிச்சரங்களையோ இல்லை பத்துகள் ஒன்றுகள் இந்த மாதிரி இருக்க எண் அட்டைகளையோ பயன்படுத்தி கொள்ளலாம். வினாக்களுக்கு விடையை குறிப்பேட்டில் எழுதுக. இந்த மாதிரி மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், இதுக்கு சரியான விடையை குறிப்பேட்டில் எழுதுங்க. எடுத்துக்காட்டுக்கு ஆணி மணி சட்டத்தில் இருக்க மணிகளுக்குரிய எண்ணை எழுதுக. இந்த மாதிரி கேள்விகளுக்கு குறிப்பேட்டில் மாணவர்கள் பதில் எழுதணும். கற்றல் அடைவு பெறாத மாணவர்களுக்கு நீங்கள் திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும்.